இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அனுப்புற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட வரணும்னா மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆகஸ்ட் 7 என்றே புனித கயத்தான் வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவர்களின் பாதுகாவலர். இத்தாலி நாட்டில் வெனிஸ் அருகில் வைசென்னா என்னும் இடத்தில் 1480 பிறந்தவர் கயத்தான். குழந்தையாக இருக்கும்போதே இவருடைய பெற்றோர் அன்னை கன்னிமரியாவிடம் இவரை ஒப்படைத்தார்கள். மேலும் கீழ்ப்படிதல் மற்றும் ஏழைகளுக்கு இறங்குதல் போன்ற பண்புகளுடன் வளர்த்தெடுக்கப்பட்டார். ஆரம்பம் முதலே சிறப்பான கல்வி பெற்ற கயத்தான் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கினார். பதுவா நகரில் கல்வி பயின்று 24 வயதிலேயே உள்நாட்டு சட்டத்தில் பட்டம் பெற்றதுடன் திருச்சபை சட்டத்திலும் பட்டம் பெற்றார். கயத்தானின் அறிவாற்றலை அறிந்த திருத்தந்தை 2 ஜூலியஸ் தமது திரு ஆட்சி அவைக்கு அவரை தேர்ந்தெடுத்தார். 1523 திருத்தந்தை ஜூலியஸ் இறக்கும் வரை சிறப்புடன் பணியாற்றிய கயத்தான் அதன் பிறகு தான் வகித்து வந்த பொறுப்புகளை துறந்து அங்கிருந்து வெளியேறினார். பக்தி, வேலை, சேவை மற்றும் இரக்க செயல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டு வந்த இறையன்பு குழுவில் தன்னை இணைத்து கொண்ட கயத்தான் பொதுப்பணிக்காக தன்னையே கையளித்தார். பொதுமக்கள் அடிக்கடி நற்கருணை பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். குருத்துவ அருள்பொழிவு பெற்ற பிறகு தன் பணியை இன்னும் விரைவுபடுத்தினார். தனது தாய் இறந்த பிறகு குணமாக்க முடியாத நோயுடன் அல்லலுறுகிறவர்களுக்காக மருத்துவமனை ஒன்று அமைத்தார். உணவு, உடை, மருந்துகளுடன் அன்பையும் பாசத்தையும் அவர்களுக்கு பொழிந்தார். நாட்கள் ஆக ஆக மக்களிடம் மிகுந்திருந்த ஆன்மீக நோயை குணமாக்க ஆவல் கொண்டார். அதாவது ஆண்டவரை புறக்கணித்துவிட்டு ஆடம்பரங்களிலும் கொண்டாட்டங்களிலும் திளைத்திருந்த மக்களையும் அதன் பாதிப்பில் ஆட்பட்டிருந்த குருக்கள் துறவியர்களையும் மீட்டெடுக்க விரும்பினார். இந்த மீட்பு திட்டத்தை நிறைவேற்ற புதிய துறவர சபையை உருவாக்க திட்டமிட்டார். அதன்படி 1524 செப்டம்பர் 14 அன்று நண்பர்களுடன் சேர்ந்து புதிய சபையை தொடங்கினார். பின்னாளில் திருத்தந்தை 6 பவுல் என்று பெயர் பெற்ற ஜியோவானி இச்சபையின் முதல் தலைவராக இருந்து வழிநடத்தினார். இத்துறவுகளின் தியேட்டேன்ஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். தூய மற்றும் புனித வாழ்வு வாழ வேண்டும். பணி மற்றும் ஒழுக்கம் இரு கண்களாக போற்றப்பட வேண்டும். சொந்தமாக செல்வம் சேர்த்து வைத்திருக்கக்கூடாது. கூடிய மட்டும் பிச்சை எடுத்தே உண்ண வேண்டும் போன்றவை இவர்களுக்கு விதிமுறைகளாக வழங்கப்பட்டன. இச்சபையானது மெல்ல வளர்ந்து வந்த நிலையில் 1527 ரோமையில் 10 கலவரம் வெடித்தது. அதில் இவர்களது இல்லம் உள்ளிட்டவைகளும் தீக்கிரையாக்கப்பட்டன. இறைப்பணிக்காக உயிரை காத்து கொண்டால் போதுமென சபையில் இருந்த 12 துறவிகளும் வெனிஸ் நகருக்கு தப்பி ஓடினார்கள். அங்கே புனித ஜெரோம் எமிலியானியை சந்தித்தார்கள். அவரின் துணையுடன் சபை மேலும் வளர்ச்சி அடைந்தது. நேப்பிள்ஸில் புதிய மடம் உருவானது. கயத்தான் 1547 ஆகஸ்ட் 7 அன்று இறந்தார். இவரை திருத்தந்தை 8 அர்பன் 1629 அக்டோபர் 8 அன்று அருளாளராக உயர்த்த திருத்தந்தை 10 கிளமெண்ட் 1671 ஏப்ரல் 12 அன்று புனிதராக உயர்த்தினார். ஒழுக்கம் நிறைந்த தூய வாழ்வு வாழ விரும்பும் யாவரது முயற்சிக்கும் இறைவன் துணை நிற்கிறார். ஜீசஸ், ஐ ட்ரஸ்ட் இன் யூ. இயேசுவே, உன் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். ஆமீன்.